வெல்கம் டு தி ஷோ. ஸோ இப்போ நான் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஈரோட்லேயே எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக தெரிஞ்ச இடமா இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு இடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் என்ன சூஸ் பண்ணுனாலும் நம்ம பெஸ்ட்டு தான் எதிர்பார்ப்போம். ஒரு சாரீ வாங்கினாலும் சரி, இல்லை வந்து ஒரு சுடிதார் வாங்கினாலும் சரி, அல்லது ஒரு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னாலும் பெஸ்ட்டான கடை தான் வந்து நம்ம தேர்ந்தெடுப்போம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டு எதிர்பார்க்குற நம்ம, நமக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு டிசைனர் நம்ம தேர்ந்தெடுக்கிறதும், நமக்கு பிடிச்ச மாதிரியான ஆரி ஒர்க் வந்து நம்ம பண்ணிக்கிறதுக்கும் கண்டிப்பாக பெஸ்ட்டான ஒரு இடத்த தான் வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கற்றுக்க போகிற ஒரு பெஸ்ட்டான இடத்த தான் வந்து நான் காமிக்க போகிறேன். ஸோ எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் சொல்ல போகிறது நம்ம அப்பர்ணா பற்றி தான். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடில் 5 வருடமாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லார் மனசுலையும் வந்து பதிஞ்சிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 3000-க்கும் மேலே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உருவாக்கின ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆரி ஒர்க் வந்து நீங்கள் வந்து கற்றுக்கணும், இல்லை வந்து நீங்கள் டெய்லரிங் ஒர்க் கற்றுக்குறீங்க, எம்ப்ராய்டரி ஒர்க் கற்றுக்குறீங்க அப்படின்னா பெஸ்ட்டான ஒரு இடம் அப்படின்னா எல்லாருமே சொல்கிறது நம்ம அப்பர்ணா தான்ப்பா. ஸோ அந்தளவுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி குறைந்த கட்டணத்துலேயும் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏகப்பட்ட விளம்பரங்கள் நீங்களும் பார்த்துருப்பீங்க, ஸோ நிறைய கோர்சஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நான் எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா, நம்ம அப்பர்ணா இன்ஸ்டிடியூஷனில் உங்களுக்காகவே காம்போ ஆஃபர் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ காம்போ ஆஃபர் அப்படின்னா, ஒரு டெய்லரிங் வந்து நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா வெளியே போய் 6000-7000 கொடுத்து கற்றுக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் இங்கே இந்த காம்போ ஆஃபரில் டெய்லரிங் ப்ளஸ் ஆரி ஒர்க் அண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ டெய்லரிங் வந்து 3500 அண்ட் ஆரி ஒர்க் அண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா 3500. ரெண்டு கூட்டினா 7000 வருது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் 7000 நீங்கள் கட்டணுங்கிற அவசியம் கிடையாது. அதுலேயும் 1000 ரூபா டிஸ்கவுண்ட் போக, வெறும் நீங்கள் 6000 ரூபாய் கட்டினீங்க அப்படின்னா போதும் இந்த காம்போ ஆஃபரில். இது மட்டும் இல்லாமல் இந்த காம்போ ஆஃபரில் பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னலாக உங்களுக்கு 3 கோர்சஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அதை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறதில்ல. எல்லாருமே ஆவலாக காத்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து எந்தளவுக்கு பெஸ்ட்டாக வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்தளவுக்கு ஃபீல் பண்ணுறாங்க, ஸோ இங்கே கற்று முடித்த உடனே அவங்க வந்து எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அதை பற்றி முழுக்க முழுக்க தான் வந்து இந்த ஷோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். காஸ்டியூம் டிசைனர் அண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷனில் இப்போ நாம் இருக்கோம். ஸோ பொதுவாகவே வந்து பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கிற விஷயம் அப்படின்னா டெய்லரிங், ஆரி ஒர்க், பியூட்டிஷியன் இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ எல்லா பெண்களுமே சுயமாக சம்பாதிக்கணும், நம்ம ஹஸ்பண்ட்க்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும், நம்ம குடும்பத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே குறைவான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான டெய்லரிங் ஒர்க் நீங்கள் கற்றுக்கலாம், அல்லது வந்து நீங்கள் ஆரி ஒர்க்கும் வந்து கற்றுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விஷயமும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான, இதுவரைக்கும் ஏகப்பட்ட டெய்லர்ஸ் ஆகட்டும், டிசைனர்ஸ் ஆகட்டும், ஆரி ஒர்க்ஸ் வந்து பண்ணக்கூடியவங்களை வந்து உருவாக்கின ஒரு நிறுவனம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட 3000-க்கும் மேற்பட்டவங்க பார்த்தீங்க அப்படின்னா இப்போது சுய தொழில் செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம அப்பர்ணா காஸ்டியூம் டிசைனர் அண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நீங்களும் இந்த ஈரோட்டில் ஒரு நல்ல டிசைனரை தேடிட்டுருக்கலாம், அல்லது ஒரு நல்ல காஸ்டியூம் டிசைனர்கிட்ட நான் டிசைனிங் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படலாம். ஸோ எங்கேயும் போய் அலைய வேண்டாம், நம்ம ஈரோட்லேயே நம்ம அப்பர்ணா காஸ்டியூம் டிசைனர் அண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன் உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க, இங்கே வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வந்து கற்றுட்டு எல்லாமே வந்து பொறுமையாக சொல்லித்தர மாதிரி ஸ்டாஃப்ஸும் உங்களுக்கு இருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ தடவை கேட்டாலும் சரி, உங்களுக்கு ரொம்ப பொறுமையாக நிறுத்தி நிதானமாக வந்து உங்களுக்காகவே வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு பொறுமையான ஸ்டாஃப் மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ கோர்ஸ் முடிக்கிறீங்க அப்படின்னா உடனடியாக வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான எல்லா விதமான விஷயங்களும் கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும்? உங்கள் மனசுக்கு பிடிச்ச வந்து டெய்லரிங் எடுத்தாலும் சரி, பியூட்டிஷியன் கோர்சஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஆரி ஒர்க், எம்ப்ராய்டரி ஒர்க் இந்த மாதிரி எல்லாமே எதிர்பார்க்கக்கூடியது ஒரே இடத்துல இருக்குது, நம்ம அப்பர்ணா காஸ்டியூம் டிசைனர் அண்ட் டெய்லரிங் இன்ஸ்டிடியூஷன். ஸோ காத்துட்ருக்காம உடனடியாக கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காகவே ஆஃபர்ஸ் காத்துட்ருக்கு. ஸோ உடனடியாக நம்மளுடைய இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்கள், உங்கள் மனசுக்கு பிடிச்ச எல்லா கோர்சஸும் ஜாயின் பண்ணலாம், அதுவும் ஆஃபரில். அப்பர்ணா காஸ்டியூம் டிசைனர் அண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷனில் இப்போ நாம் இருக்கோம். ஸோ எல்லாருமே வந்து பொதுவாகவே வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி 4 பேர்த்துக்கிட்ட கேட்டால் வந்து நல்ல விஷயம் எதுவும் தெரிஞ்சுக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ அந்த மாதிரி நான் இவ்வளோ நேரம் வந்து சொல்லியிருந்தேன் இங்கே எந்தெந்த மாதிரியான ஒர்க்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரியான கோர்சஸ் இருக்குது, ஸ்டாஃப் எல்லாம் வந்து எப்படி சொல்லித்தராங்க அப்படிங்கிறது நான் சொல்கிறதையும் தாண்டி இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ ஈஸியாக வந்து கற்றுக்கிறாங்க, எவ்வளோ சீக்கிரமாக வந்து கற்றுக்கிறாங்க, இன்னொரு விஷயம் வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு பொறுமையாக சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காகவே இப்போ வந்து நம்ம டெய்லரிங் யூனிட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் கார்னரில் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நிறைய பேர் கிட்ட
கிட்ட கேட்க போகிறோம். ஸோ இங்கே எவ்வளோ ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி, ஸோ அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பரபரப்பாக வந்து அவங்க வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம கேட்கலாம் எவ்வளோ ஈஸியாக வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. ஹாய், இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபேன் கட்டிங் போட்டுட்ருக்கோம். கட்டிங் போட்டுட்ருக்கீங்க, ஓகே. ஸோ இங்கே வந்து எவ்வளோ நாளாக வந்து நம்ம இன்ஸ்டியூஷனுக்கு வந்துட்டுருக்கீங்க? 1 week ஆச்சு. 1 week வந்துட்ருக்கீங்க, அதுக்குள்ளே ஃபேன் கட்டிங் வரைக்கும் போயிட்டீங்க, சூப்பர். ஸோ இது வரைக்கும் என்னென்ன கற்றுட்ருக்கீங்க? நாங்கள் சுடி டாப்பை கற்றுட்டோம், அதை கட்டிங் போட்டு ஸ்விஷ் பண்ணி கொண்டு வந்துட்டோம் இன்னைக்கு. அது மேம் பார்த்தாங்க. அப்புறம் எங்களுக்கே நாங்கள் நேற்று வியோ பண்ணும்பொழுதே செமையாக இருந்தது. ஏன்னா நாங்களே ஸ்டிச் பண்ணி போடுறது அப்படிங்கிறது ரொம்ப பூரிப்பாக இருந்தது. ஓகே, ஸோ உங்களுக்கே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறீங்க? ஓகே, ஸ்டிச் பண்ணிவிட்டோம். செகண்ட் வந்து இன்றைக்கி வந்து ஃபேண்ட், நாளைக்கு இது ஸ்டிச் பண்ணிவிடுவோம். வெனஸ்டேங்கும் போது ஃபுல்லாக முடிஞ்சும். ஓகே, ஸோ இங்கே வந்து எவ்வளோ பெஸ்ட்டாக சொல்லித்தராங்க? உங்களுக்கு வந்து நிறைய ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, மேம் இருக்காங்க, எப்படி வந்து உங்களுக்கு பொறுமையாக சொல்லிக் கொடுக்குறாங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங்கில் என்னென்ன எங்களுக்கு பேசிக்காகவே என்னென்னு தெரியாது, மிஷின் உட்காந்ததே இல்லை. இங்கே வந்து நல்லா கான்ஃபிடென்ட்டாக வந்துட்டு இது பயப்படாதீங்க, டேரெக்டாகவே ஸ்டிச்சிங்லாம் சொல்லும் பொழுது எங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைம் சொல்லும் பொழுது சுடிதா தைச்சிருவோமா போட்டுட்டு வந்துடுவோமா அப்படி தான் ஒரு டவுட்ஃபுல்லாக இருந்தது. பட் கிளாஸ் வந்து எடுக்கும் பொழுது கட்டிங் போடும்பொழுது இன்ச் பை இன்ச்சாக சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி என்ன டவுட்ஸ்னாலும் கிளாரிஃபை பண்ணி கிளியர் பண்ணிடுறாங்க. அதனால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இன்ச் பை இன்ச் சொல்கிறாங்க, எங்கே எவ்வளோ எடுக்கணும், எவ்வளோ கட்டிங் விடணும், எவ்வளோ இன்ச்சஸ் விடணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக. ஈவன் நம்ம படிக்கலினாலும் கூட இங்கே வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு. ஓகே, ஸோ வந்து மேம் சொன்ன விஷயம் ரொம்ப ஒரு வேல்யூபிளான பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்குமே வந்து இங்கே வந்து நான் கற்றுக்கிட்டேன்னா நான் வந்து ஏதாவது படிச்சிருக்கணுமா, எனக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கணுமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஸோ எந்த குவாலிஃபிகேஷனும் வேண்டாம். ஸோ பொறுமையாக சொல்லித்தர மாதிரியான ஸ்டாஃப்ஸ் வந்து உங்களுக்காகவே இங்கே இருக்காங்க. ஸோ காம்போ ஆஃபரில் உங்களுக்காகவே வந்து ஆஃபர்ஸ் காத்துட்ருக்கு. ஸோ கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரடியாக நம்ம இன்ஸ்டியூஷன் வந்து பாருங்கள். நம்ம அப்பர்ணா காஸ்டியூம் டிசைனர் அண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷனில் நம்ம இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம பேசிகிட்ருக்கோம். ஸோ இங்கே சொல்கிறது எல்லாமே நம்ம கேட்கும்போது நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு சுடிதார் வந்து வெளியே ஸ்டிச் பண்ண கொடுக்குறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 400 ரூபாய், 300 ரூபாய் இல்லை 500 ரூபாய்க்கு குறைவாக வந்து நம்ம கண்டிப்பாக வந்து தைக்க முடியாது. ஆனால் இங்கே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா குறைவான கட்டணத்தில் உங்களுக்கான ட்ரெஸ்ஸஸ், உங்களுக்கான ஆரி ஒர்க் நீங்கள் பண்ணிக்கலாம், சுடிதார்ஸ் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம், ப்ளவுசஸ் வந்து இப்போ இருக்கக்கூடிய டிசைனில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே என்னங்க வேணும்? ஸோ நான் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கேன், இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ நம்ம கூட இன்னொரு ஃபீட்பேக் சொல்கிறதுக்காக ஸ்டூடெண்ட் இருக்காங்க, பேசலாம். ஹாய், என்ன பண்ணிட்டுருக்கீங்க? சுடி, நீங்கள் ஸ்டிச் பண்ண சுடி? வாவ், சூப்பராக இருக்கே. ஸோ இப்போ இருக்கக்கூடிய கலம்கரி மாடல் சுடிதார் இல்லையா? ஓகே, ஸோ எவ்வளோ நாளாக வந்துட்டுருக்கீங்க இங்கே? 1 week. 1 week தான் வரீங்க, அதுக்குள்ளே சுடிதார் ஸ்டிச் பண்ணிட்டீங்க. அப்பா, ராக்கெட் வேத்தில் வந்து கற்றுட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு என்னென்னலாம் வந்து கற்றுட்ருக்கீங்க? இப்போ ஃபஸ்ட்டு சுடி கட் பண்ணி நாங்களே கட் பண்ணி நாங்களே ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்தது பேண்ட் கட் பண்ண போகிறோம், அதை வந்து நாளைக்கு ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுவோம். ஸ்டிச் பண்ணி முடிச்சுவோம். ஓகே, ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து எவ்வளோ நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க? நல்லா கிளியராக சொல்லிக் கொடுக்குறாங்க, பொறுமையாக சொல்லித்தரேன். நாங்கள் ஒரு டைம் இல்லை 3 டைம் கேட்டாலும் தெளிவாக சொல்லிக் கொடுக்குறாங்க, நல்லா வாட்டி கேட்டாலும் சொல்லித்தரேன், ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லித்தரேன். ஓகே, ஸோ வந்து 1 மாதத்துக்குள்ளே வந்து நீங்கள் டெய்லரிங் கோர்ஸ் முடிச்சிடலாம். ஆனால் 1 weekலேயே வந்து நீங்கள் சுடிதாஸ் எல்லாம் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? கோர்ஸ் முடிச்சுட்டு கடை வைக்கலான்னு இருக்கீங்க, சூப்பர். ஸோ வந்து கங்க்ராச்சுலேஷன். ஸோ இந்த மாதிரி இங்கே வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து முடித்த உடனே வந்து நான் வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்து காத்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கேயும் போய் அலைய வேண்டாம், ஃபோன் எடுங்க, கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நேரடியாக நம்ம இன்ஸ்டியூஷன் வந்து பாருங்கள், உடனடியாக கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து ஆரி ஒர்க் அண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணக்கூடிய கிளாஸில் தான் இருக்கோம். ஸோ இங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக வந்து கற்றுட்ருக்காங்க. ஸோ அதையும் தாண்டி நம்ம ஆரி ஒர்க் வந்து பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஒரு சாதாரணமாக வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு ஒரு டிசைன் போடுறோம் அப்படின்னாலே வந்து கிட்டத்தட்ட நம்ம 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுக்கணும். ஆனால் இந்த மாதிரி ஒரு அழகான டிசைன் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது வந்து ஒரு பிகினர் வந்து போட்டது அப்படின்னா யாராலையுமே நம்ப முடியாது, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ப்ரொஃபஷ்னல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆரி ஒர்க் தான் பண்ணுவாங்க. சேம் இதே மாதிரியான ப்ரொஃபஷ்னலிஸ்ட்டாக தான் வந்து இங்கேயும் வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதையும் தாண்டி நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய், என்ன பண்ணிட்டுருக்கீங்க? ஆரி ஒர்க் ப்ளஸ் எம்ப்ராய்டரி ஒர்க். ஓகே, ஸோ எவ்வளோ நாளாக வந்துட்ருக்கீங்க நீங்கள்? தெரியாது.
இங்கே வந்து தான் ஃபஸ்ட் டைம் கற்றுக்கிட்டீங்க. ஸோ இவ்வளோ அழகான அறிவொர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனித்தனியான யூனிக்கான டிசைன்ஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ வீட்டில் இருந்துகிட்டே பெண்கள் எல்லோரும் அதை எதிர்பார்ப்பாங்க. ஸோ வீட்டில் இருந்துகிட்டே ஹஸ்பண்ட் குழந்தைங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆரி ஒர்க் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பிளவுஸ்க்கு பிரைடல் பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5,000 to 6,000 நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். ஸோ வீட்டில் இருந்துகிட்டே கிட்டத்தட்ட 15,000-20,000 வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அழகான ஆரி ஒர்க் அண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க் நீங்களும் கற்றுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ நேரடியாக நம்ம இன்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்துட்டு இந்த காம்போ ஆஃபரில் உடனடியாக ஜாயின் பண்ணி. இப்போ நான் காஸ்ட்யூம் டிசைனர் அண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷனில் இப்போ நம்ம வந்து ஆரி ஒர்க் அண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணக்கூடிய செக்ஷனில் இருக்கோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம ஃபீட்பேக் கேட்டுட்ருக்கோம். ஸோ அவங்க பண்ணக்கூடிய ஆரி ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆரி ஒர்க்கும் வந்து ரொம்ப தனித்துவமானது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய பெண்கள் என்ன விரும்புகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஆரி ஒர்க்ஸ் அண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ் வந்து இங்கே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அதையும் தாண்டி இங்கே வந்து நீங்கள் டெய்லரிங் ஜாயின் பண்ணாலும் சரி அல்லது ஆரி ஒர்க் எம்ப்ராய்டரி ஒர்க் ஜாயின் பண்ணாலும் சரி பிரத்யேகமாக பெண்களுக்காக மட்டும் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் பெண்கள் மட்டும்தான் ஸ்டாஃப்ஸாகவும் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து சில விஷயங்கள் வந்து நான் வந்து கற்றுக்கும் போது இல்லை எனக்கு வந்து ரொம்ப ஷையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணவே வேண்டாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா போதும், எந்த வித தகுதியும் இல்லாமல் நீங்கள் எல்லா விதமான ஒர்க்ஸும் வந்து கற்றுக்கலாம். ஸோ அடுத்ததான் வந்து நம்ம கூட இன்னொரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்க பண்ண ஆரி ஒர்க் நம்ம பார்க்கலாம். ஸோ வாவ், பார்க்கும் போதே வந்து ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா. ஸோ ஒவ்வொரு ஆரி ஒர்க்குக்கும் வந்து ஒரு தனித்தனி டிசைன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ஆரி ஒர்க்ஸும் பார்த்திங்க அப்படின்னா பார்த்த உடனே சொல்லவே முடியாது ஒரு பிகினர் வந்து இப்போ கற்றுட்ருக்கவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு அழகான ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ எவ்வளோ நாளாக வந்து இது பண்ணிகிட்ருக்கீங்க? ஃபோர் டேஸாக வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இங்கே ஜாயின் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு? இங்கே ஜாயின் பண்ணி 1 மந்த். 1 மந்த் அதாவது காம்போல ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஓகே, 1 மந்த்ல டெய்லரிங் முடிச்சாச்சு. 1 மந்த்ல இப்போ கத்துட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ வந்து இதனால வந்து நீங்க உங்க வீட்லயே வந்து உங்களுக்கான பிளவுசஸ் எல்லாம் போட்டுக்கிறீங்களா? அதுக்காக தான் வந்திருக்கீங்க. வேலை ஜாப் பண்ற ஐடியா இல்ல, அதனால வீட்லயே இருந்து பண்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ரெண்டுல இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கறனால நான் வீட்லயே இருக்கேன். ஓகே, ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் வந்து எப்படி சொல்லி கொடுக்குறாங்க? ரொம்ப ஸ்டார்டிங்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், என்னடா எனக்கு ஆரிக்கு இருக்க சம்மந்தமே இல்லையோ அப்படின்னு நினச்சேன். பட் ஒவ்வொரு தடவையும் ஒரு டவுட் கேட்க போகிற எத்தனை தடவை கேட்டாலும் சொல்லித்தராங்க. அப்படிங்கும்போது எனக்கு இப்போ ஈஸியாக எனக்கு எல்லா செயின்லேருந்து எல்லாமே எனக்கு ஈஸியாக வர ஆரம்பிச்சிச்சு. அவங்க ஹெல்ப் பண்ணுறதுனால தான் எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணாதான் வந்துச்சு. ஓகே, ஸோ கண்டிப்பாக இவங்க மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காம்போ அதாவது டெய்லரிங் ப்ளஸ் வந்து ஆரி எம்ப்ராய்டரி ஒர்க்கில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி வீட்டில் இருந்தபடியே இந்த மாதிரி அழகான ஆரி ஒர்க் அண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ப்ளவுஸ்க்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 3,000-4,000 வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். ஸோ வீட்டில் இருந்துகிட்டே வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக அமைச்சு கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் காத்துட்ருக்க வேண்டாம். ஸோ ஒரு பெஸ்ட்டான இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் எல்லா விதமான ஒர்க்கும் கற்றுக்கணும், அதுவும் காம்போவில் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஸோ நேரடியாக நம்ம இன்ஸ்டிடியூஷன் வந்து இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்க. அப்பர்னா காஸ்ட்யூம் டிசைனர் அண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன் பற்றி நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன். ஸோ ஈரோடில் டெய்லரிங் வந்து நீங்கள் கற்றுக்கணும் அல்லது டிசைனர் ஆகணும், நீங்கள் ஆரி ஒர்க் எம்ப்ராய்டரி ஒர்க் கற்றுக்கணும் அப்படின்னா எல்லோரும் சொல்லக்கூடியது நம்ம அப்பர்னா இன்ஸ்டிடியூஷன் மட்டும்தான். ஸோ அந்தளவுக்கு 5 வருடமாக ஈரோட் மக்களுடைய மனசில் பதிஞ்ச ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட 3,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே இங்கே கற்றுட்டு சுயமாக வந்து தொழிலும் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு பிரபலமாக இருக்கக்கூடிய நம்ம அப்பர்னா இன்ஸ்டிடியூஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. ஸோ நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் ஒரு பேக் போனாக இருக்கக்கூடியது நம்ம அப்பர்னா இன்ஸ்டிடியூஷனுடைய மேனேஜிங் டைரக்டர் யோகேஸ்வரி மேம் தான். ஸோ அவங்கக்கிட்ட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ எவ்வளோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முடிச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ இப்போது என்னென்ன மாதிரியான கோர்ஸஸில் ஆஃபர்ஸ் போகுது அப்படிங்கிறத மேடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை பார்க்குறதுக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது, ஏன்னா உங்களை பற்றி வந்து ஒரு ஆர்டிக்கல் படிச்சிருந்தேன் தினத்தந்தியில். ஸோ ஒரு முழு பக்கத்துக்கு வந்து நீங்கள் பெண்களுக்கான சுய தொழிலுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அமைச்சு கொடுக்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஈரோடு பெண்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ முதலாக வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஃபஸ்ட் வந்து நாங்கள் வேற ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அப்புறம் பெண்களுக்கு ஏதாச்சும் ஒன்று நம்ம பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறப்ப ஃபஸ்ட்டு ரொம்ப சின்ன லெவலில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஒரு 3-4 ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு தான் நாங்கள் ரன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5 இடத்துல எங்களோட பிரான்ச் இருக்குது. ஸோ 5 இடத்துலேயே ரொம்ப 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 சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குது. ஆல்மோஸ்ட் 3,000 மெம்பர்ஸ்க்கு மேலே எங்கள்கிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்து இன்றைக்கி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேடம் நான் இங்கே கடை ஓப்பன் பண்ணியிருக்கேன், இங்கே வந்து நீங்கள் ஓப்பனிங்க்கு வாங்க, இங்கே நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறப்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ நம்ம ஏதோ ஒன்று வந்து நிறையா பேத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து மேம் சொன்ன விஷயம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும், ஏன்னா வந்து எதுவுமே இல்லாமல் நான் ஆரம்பித்தேன், இப்போ எங்கிட்ட 5 பிரான்ச்சஸ் இருக்குது, நான் பெண்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப வந்து சுவாரஸ்யமாக இருக்குது.
இல்லையா. ஸோ அடுத்ததாக என்னென்னா, ஒரு சில பெண்கள் வந்து சுத்தமாக வந்து எந்த வித தகுதியும் இல்லாமல் வருவாங்க, அதாவது படிச்சிருக்க மாட்டாங்க. இன்னும் இன்னொரு சிலர் வந்து ரொம்ப ஆர்வமாக இதில் வந்து கலந்துக்குவாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ ரெண்டு தரப்பான மக்கள் வந்து நீங்கள் பார்க்க முடியும். எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க அவங்கள? கன்ஃபார்மாக ரொம்ப, அதாவது டபுள் எஜுகேட்டடாக பீப்புளும் வருவாங்க. ஏன்னா எம்பிஏ முடிச்சிருக்கேன், அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் வந்து கற்றுட்டு வர இருக்கிறவங்க இருப்பாங்க. நான் மேடம் நான் எதுவுமே படிக்கல, நான் ஃபிஃப்த்து தான் படிச்சிருக்கேன், இல்லை நான் வந்து படிக்க ஸ்கூலுக்கே நான் போனதில்லை, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் வரவங்க இருப்பாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், இதுக்கு ஆர்வம், அதுக்கு ஆர்வம் இருந்தால் போதும். நான் வந்து என்னோட பிளவுஸ் சுடி நான் ஸ்டிச் பண்ணிக்கணும், நான் ஒரு டிசைனராக உருவாக்கணும், இல்லை நான் ஏதோ சுயத்தில் நான் ஏதோ பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருந்தால் போதும், இதுக்கு வேறு எந்த தகுதியுமே தேவையில்லை. ஓகேங்களா? நீ கன்ஃபார்மா வந்து நீங்க 1 मंथல கத்துக்க முடியும். ஓகே, எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை, ஆர்வம் மட்டும் இருந்தா போதும். சோ அடுத்து தான் வந்து என்ன அப்படினா, வந்து டெய்லரிங்லயும் சரி ஆரி வர்க்லயும் சரி மிஷின்ல வந்து நம்ம கண்டிப்பா வர்க் பண்ணணும். சோ மிஷின் பத்தி ஒரு சிலருக்கு ஒண்ணுமே தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது என்னடா இது, எங்க நூல் கோர்க்கணும், எப்படி வந்து ஆபரேட் பண்ணணும் அப்படி கூட தெரியாது. சோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எப்படி நீங்க சொல்லி கொடுக்கறீங்க? அதுதான் எங்க யூனிக்னஸ். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க வந்து 1 मंथல எப்படிங்க மேடம், நிறைய போன் கால்ஸ் வந்து எங்களுக்கு வர க்வெஸ்டினே என்னன்னா, மேடம் 1 मंथல நாங்க எப்படி பழக முடியும்? நாங்கெல்லாம் வந்து பழகினது வந்து பாத்தீங்கன்னா 1 இயர் ஆகும், பிளவுஸ் தைக்க முடிச்சுக்க 6 மாசம் ஆகும், 1 இயர் ஆகும்னு சொல்லுவாங்க. பட் அதுதான் எங்க யூனிக்னஸ். ஃபர்ஸ்ட் 1 मंथல 200% கேரண்டியா 100% ஃபிட்டிங்கா நீங்க வந்து கத்துட்டு போய்க்கலாம். நாங்க சொல்ற சிலபஸ் எல்லாமே முடிச்சிட முடியும். இப்ப இருக்க என்னென்ன ட்ரெண்ட் இருக்கோ அத்தனை விதமான பிளவுஸ் சுடியும் நாங்க கத்து கொடுத்துட்டு இருக்கோம். 1 மந்த்தில் தாராளமாக வந்து இங்கே வந்து பழகிக்கலாம். அதே மாதிரி வேலைக்கு போயிட்டுருக்கேன் நான், நான் வந்து வேலைக்கு என்னால் வந்து டெய்லி கிளாஸஸ் வர முடியாது, நான் ஜாப் ஒயராக இருக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சண்டே கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஓகே, வீக்கெண்ட் கிளாஸஸ் மாதிரி வந்து அவங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ வந்து 1 மந்த் அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க, ஷார்ட் டைமாக இருக்க மாதிரி இருக்கே, வெறும் 30 நாட்களுக்குள்ளே கற்றுக்க முடியுமா? கன்ஃபார்மாக கற்றுக்கலாம், கண்டிப்பாக கற்றுக்கலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அதான் சொல்கிறாங்க இல்லையா. வாங்க 1 வீக்கில், அதாவது இங்கே வந்தவங்க பார்த்தீங்கன்னா 1 வீக்கில் அவங்களோட சுடிதார் இருக்கு, நீங்களே கீழே பார்த்துருப்பீங்க. ஆமாம், கண்டிப்பாக 1 வீக்கில் அவங்களோட சுடிதார் அவங்களே ஸ்டிச் பண்ணி போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக தெளிவாக வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதையும் தாண்டி இப்போ காம்போ ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ டெய்லரிங் ப்ளஸ் ஆரி ஒர்க் எம்ப்ராய்டரி ஒர்க் கற்றுக்கலாம். ஸோ அந்த காம்போ ஆஃபர் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. காம்போ ஆஃபர் பார்த்தீங்கன்னா டெய்லரிங், நான் சில பேருக்கு வந்து டெய்லரிங்கில் மட்டும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பீப்பிள் வெறும் டெய்லரிங் 1 மந்த் கோர்ஸ் டியூரேஷனில் 3500 ரூபாய் ஃபீஸுங்க, டெய்லரிங் மட்டும் கற்றுக்கலாம். சில பேருக்கு ஆரி எம்ப்ராய்டரி இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆரி ப்ளஸ் எம்ப்ராய்டரி அதுவும் 1 மந்த் கோர்ஸ் டியூரேஷன் 3500. இல்லைங்க, நான் 2 கோர்ஸுமே கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 2 மந்த்ஸ் கோர்ஸ் டியூரேஷன். ஓகேங்களா? 2 கோர்ஸ் கற்றுக்கிறப்ப 1000 டிஸ்கவுண்ட் பண்ணுவோம், 6000 ரூபீஸ் நீங்கள் கட்டினா போதும். அதுக்கு இப்போ 3 ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துருக்கோம், டெரக்கோட்டா ஜுவல் மேக்கிங் ப்ளஸ் கிளாஸ் பெயிண்டிங் ப்ளஸ் ஃபேப்ரிக் பெயிண்டிங். இந்த 3மே பார்த்தீங்கன்னா ஒர்த் வந்தீங்கன்னா அதே உங்களுக்கு 6000 ஒர்த். அதை வந்து டோட்டலி ஃப்ரீயாக, இந்த 6000 பேக்கேஜ் எடுக்கிறவங்களுக்கு டோட்டலி ஃப்ரீயாக உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ இத்தனை பேக்கேஜோடு பார்த்தீங்கன்னா கற்றுக்கிறப்ப நீங்கள் ஒரு காஸ்ட்யூம் டிசைனர் போய் ப்ரொஃபஷனலாக காலேஜில் போய் என்ன முடிக்கிறீங்களோ அது நம்மளோட அபர்ணா காஸ்ட்யூம் இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா 2 மந்த்ஸில் நீங்கள் முடிச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து மேம் சொன்ன விஷயம் எல்லாரும் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கக்கூடிய யோகேஸ்வரி மேம் சொன்ன விஷயம் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீட்டில் இருந்தபடியே வந்து உங்கள் குழந்தைங்க ஹஸ்பண்ட் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் வந்து நம்ம அபர்ணா இன்ஸ்டிடியூஷன் அமைச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ மொத்தம் வந்து உங்களுக்கு 5 பிரான்ச்சஸ் இருந்துட்டுருக்கு. ஸோ கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ்க்கு நீங்கள் உடனடியாக போய் கோர்சஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். அபர்ணா காஸ்ட்யூம் டிசைனர் அண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன் பற்றி நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன். ஸோ இதையும் தாண்டி வந்து நான் மேனேஜிங் டைரக்டர் யோகேஸ்வரி மேம் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ எல்லா பெண்களுக்குமே வந்து சுய தொழிலுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்து மேடம் இருந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்கள பாராட்டும் வகையில் பார்த்தீங்க அப்படின்னா தினத்தந்தியில் வந்து மேடம் பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்து இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன். ஸோ அதாவது வெற்றியை நோக்கி விரைந்திடும் பெண்கள் அப்படின்னு சொல்லி மேடமை பற்றின ஒரு ஃபுல் ஆர்டிக்கல் வந்து ஒரு ஃபுல் பேஜுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஆர்டிக்கலில் பர்டிகுலராக வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் பற்றி பார்க்குறது ரொம்பவே வந்து ஒரு சாதாரண விஷயம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில முக்கியமான ஒரு பெஸ்டான இன்ஸ்டிடியூஷன் மட்டும்தான் இந்த அளவுக்கு ஆர்டிக்கலில் வர அளவுக்கு வந்து ஒரு பிரபலமான ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷனில் இவ்வளோ வந்து ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கக்கூடிய மேம் கிட்ட நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா வந்து எல்லாருமே வந்து இங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவ்வளோ நல்ல இன்ஸ்டிடியூஷனில் உங்களுக்காகவே வந்து காம்போ ஆஃபர்ஸ் காத்துட்ருக்கு. ஸோ இந்த கோர்சஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் உங்கள் ஃபோன் எடுங்க, கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் ஜஸ்ட் போய் உங்களுக்கான கோர்சஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஸோ வெல் வியூவர்ஸ், நம்ம அப்பர்னா காஸ்ட்யூம் டிசைனர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து ஒரு நல்ல டிசைனர் ஆகணும், அல்லது வந்து ஆரி ஒர்க் வந்து கற்றுக்கணும், இல்லை டெய்லரிங் கற்றுக்கணும் அப்படின்னா எங்கேயும் போய் அலைய வேண்டாம். ஏன்னா ஈரோட்லேயே யாரை கேட்டாலும் சொல்லக்கூடியது நம்ம அப்பர்னா இன்ஸ்டிடியூஷன் மட்டும்தான். ஸோ அந்தளவுக்கு 5 வருடமாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3000க்கும் மேலே ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டான ப்ரொஃபஷனலிஸ்டான ஒரு டிசைனர்ஸ் ஆகவும் ஆரி ஒர்க் பண்ணக்கூடியவங்களாகவும் அண்ட் வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணக்கூடியவங்களாகவும் மாற்றிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நீங்களும் இந்த காம்போ ஆஃபரில் உடனடியாக ஜாயின் பண்ணலாம். ஸோ காம்போ ஆஃபரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லரிங் வந்து 3500 ப்ளஸ் வந்து ஆரி ஒர்க் அண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து 3500. ஸோ ரெண்டு சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7000 வரும். ஆனால் நீங்கள் 7000 கட்டணுங்கிற அவசியம் கிடையாது, அதுலேயும் 1000 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் போக வெறும் நீங்கள் 6000 ரூபாய் கட்டினீங்க அப்படின்னா போதுமானது. ஸோ இந்த 6000லையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேக்கேஜாக, அதாவது இந்த பேக்கேஜில் ஜாயின் பண்ணக்கூடிய நபர்களுக்கு அடிஷ்னலாக வந்து நம்ம 3 கோர்சஸும் வந்து ஃப்ரீயாக வந்து கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தெரக்கோட்டா ஜுவல்லரி மேக்கிங் ப்ளஸ் வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங் ப்ளஸ் கிளாஸ் பெயிண்டிங் வந்து அடிஷ்னலாக வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ இந்த 3 கோர்ஸ் வந்து நீங்கள் தனியாக இன்ஸ்டிடியூஷனில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் 6000-7000 ரூபாய் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் நீங்கள் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, இந்த 6000 ரூபீஸ் பேக்கேஜ்லேயே வந்து இது எல்லாமே நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் காத்துட்ருக்காம உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டிசைனராக மாறணும், அல்லது வந்து எனக்கு ஆரி ஒர்க் கற்றுட்டு நான் வீட்டிலருந்தே சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு, ஈரோடில் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெருந்துறை, பவானி, திருப்பூர் அண்ட் சித்தோட்லேயும் வந்து உங்களுக்கு பிரான்ச்சஸ் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ்க்கு போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த காம்போ ஆஃபரில். இது மட்டும் இல்லாமல் இப்போ நான் இருந்துகிட்ருக்கக்கூடிய இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ப்ளவுசஸ் எல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ பார்த்தா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டிச் பண்ணாங்க, வெறும் வந்து ஒரு 10-15 டேஸில் வந்து ட்ரைனிங்கில் இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து ஆச்சரியமாக பார்ப்பீங்க. ஸோ அந்தளவுக்கு வெறும் ஒரே மாதத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டில் என்ன விரும்புகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான டிசைன்ஸில், அதுக்கு தகுந்த மாதிரியான பேட்டர்ன்ஸில் உங்களுக்கான ட்ரெஸ்ஸஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு இங்கே டீச் பண்ணுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இன்னும் நீங்கள் வெயிட் பண்ணாமல் இந்த காம்போ ஆஃபரில் உடனடியாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்ட்ரிப்பில் இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் இதோட நானும் கிளம்புறேன், இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென், திஸ் இஸ் விஜய் பூஜா ஷைனிங் அவுட். பை பை. Thank you.